வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு இன்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். கார்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் பார்த்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறையா வியூஸ் வந்து கேட்டிருந்தது வந்து என்னென்னா, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிட்டீங்க, அந்த சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், இதோட காஸ்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்பு, ஒரு 5000 லிட்டர் சம்பு வந்து என்ன காஸ்ட் ஆக போகுது, சம்புக்கு வந்து பர் லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களே, அது எப்படி முடிவு பண்ணுறாங்க, என்ன காஸ்ட் இருந்தால் அதை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். முக்கியமாக அங்கே சேனல்ஸ் வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேராது. ஸோ இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வழங்குவது ஹையர் அண்ட் பில். ஸோ ஹையர் அண்ட் பில் மூலியமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம், அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம், எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஹையர் அண்ட் பில் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5000 லிட்டர். ஸோ இந்த 5000 லிட்டர் சம்பு வந்து எதுக்குன்னா, நம்ம ஒரு டிராக்டர் லோடு தண்ணி வாங்குறோம்னா 3000 லிட்டர் வரும். அதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 5000 லிட்டர் சம்பு வேணும். ஸோ மினிமலான காஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால 5000 லிட்டர் சம்பு வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த 5000 லிட்டர் சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடி அகலம், 5 அடி நீளம், 8 அடி ஆழம். ஸோ நம்மளுக்கு கணக்கு பண்ணோன்னா 5 × 5 × 8, இது வந்து 200 CFT வரும். இதை நம்ம வால்யூமில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய 5663 லிட்டர் வந்து வரும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் ஏரியாலாம் ரெடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதனால் நம்ம இது வந்து 5000 லிட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ சம்போட காஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சம்பில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் மேஜராக யூஸ் பண்ணுறது அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காங்க்ரீட். இப்போ இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இந்த சம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 4 சைடு வந்து காங்க்ரீட் வால் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் திக்னஸ் காங்க்ரீட் இருக்கும். ஸோ செகண்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே வந்து செங்கல் வால் வந்து கட்டுவாங்க, 4.5 இன்ச் வால் கட்டிட்டு உள்ளே வந்து கம்பி கட்டி 4.5 இன்ச் காங்க்ரீட் போடுவாங்க. இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது போக இன்னும் நிறையா கேட்டகரிஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல அதில் நிறைய இஷ்யூஸ் வருது. அது ஏன் வருதுன்றதே இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபுல் காங்க்ரீட் வால் சம், அந்த கேட்டகரியோட காஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான கேட்டகரிஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காங்க்ரீட்டு, ஸ்டீலு, வாட்டர் ப்ரூஃபிங்கு, பிளாஸ்டிங்கு, லேபரு அப்படின்னு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு காங்க்ரீட்லேருந்து நான் வரேன். ஸோ இப்போ இந்த சம்பு பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 5 அடி அகலம் நீளம் இருக்குன்னா, இன்னர் சைடு தான் வந்து நம்மளுக்கு 5 அடி. ஸோ அவுட்டர் வால் திக்னஸ்லாம் நம்ம சேர்க்கும் போது ஏறக்குறைய 6 அடியிலேருந்து 7 அடி வரும். அதே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி வைக்கிறோன்னா, மேலே ஸ்லாபு கீழே ஸ்லாபையும் நம்ம கணக்கு பண்ணோன்னா ஏறக்குறைய ஒரு 9 அடி வரும். ஸோ ஒரு சைட் வாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடியிலேருந்து 7 அடிக்கு 9 அடி. இந்த வாலுக்கு ஆகிற காங்க்ரீட்டோட செலவு பார்த்தீங்கன்னா 8125 ரூபா. சிமெண்ட்டு, ஜல்லி, மண், இதெல்லாமே வெறும் மெட்டீரியலோட செலவு ஒரு சைட் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8125 ரூபா. ஸோ 4 சைடு வாலுக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 32500 ரூபா. ஸோ நான் வால்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃப் ஸ்லாபு அப்புறம் பாட்டம் ஸ்லாபு ரெண்டோட காங்க்ரீட்டே வந்து சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ மொத்தமாக இந்த சம்புக்காகிற காங்க்ரீட்டோட செலவு பார்த்திங்கன்னா வந்து 32500 ரூபா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் 8 இன்ச் திக்னஸ் காங்க்ரீட்டு. ஸோ இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், டபுள் மேட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா 8 இன்ச் திக்னஸ் காங்க்ரீட்டுக்கு வந்து சிங்கிள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடக்கூடாது, ரெண்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும். ஸோ இந்த ஸ்டீலுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 5200 ரூபா ஆகும். டபுள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மேட்டு, ரூப் ஸ்லாபு, பாட்டம் ஸ்லாபு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 5200 ரூபா ஸ்டீலோட காஸ்ட் மட்டும். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து காங்க்ரீட் ஸ்டீல் வச்சுட்டோம், காங்க்ரீட் போட்டுட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங்கோட செலவு. ஸோ என்னோட போன வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், பிளாஸ்டிங்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்புக்கு வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா 210 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 அடி நீளம், 5 அடி அகலம், 8 அடி ஹைட்டு, ரூப் ஸ்லாபு, பாட்டம் ஸ்லாபு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணுறது நம்மளுக்கு 210 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. இதுக்கு 15 ரூபா ஸ்கொயர் ஃபீட் மெட்டீரியல் போட்டோம்னா 3150 ரூபா பிளாஸ்டிங்கோட மெட்டீரியல் செலவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணணும், காங்க்ரீட் போடும்போது கொஞ்சம் பண்ணணும், அப்புறம் பிளாஸ்டிங் அப்போ பண்ணணும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நார்மலாக வந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு டீம் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, வால் ஏரியா வச்சு, ஃப்ளோர் ஏரியா, ஸ்லாப் ஏரியா.
ஸோ இந்த சம்புக்கு 5000 லிட்டர் சம்புக்கு நம்மளுக்கு ஆகிற வாட்டர் ப்ரூஃபிங்கோட செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 10500 ரூபா. இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்போட அல்டிமேட் பர்பஸே வந்து நம்ம தண்ணி வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம உள்ளே ஊற்றுற தண்ணி வெளியே லீக் ஆகக்கூடாது, வெளியே இருக்க தண்ணி உள்ளே வரக்கூடாது. வெளியே இருக்க தண்ணி உள்ளே வச்சுன்னா சேரு மண்ணெல்லாம் கலந்துருக்கும், அது வந்துச்சுன்னா நம்ம வாங்கியிருக்க தண்ணியோட பியூரிட்டி வந்து கெட்டு போயிடும், அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. பண்ணாமல் நிறையா பேர் சம்பந்தம் நல்லா இருக்கலாம், பிரச்சனை வராமல் இருக்க வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம இப்போது 50000 1 லட்சம் போட்டு ஒரு சம்பு கட்டுறோம், தண்ணி லீக் ஆகிடுச்சுன்னா வந்து அது மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும், அதை அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபர். ஸோ இந்த சம்புக்கு உண்டான லேபர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டணும், ரெண்டு சைடு வந்து ஷட்டரிங் பண்ணணும், காங்கிரீட் போடணும், ரூஃப் ஸ்லாபுக்கு ஷட்டரிங் பண்ணி காங்கிரீட் போடணும். இது வந்து மேஸ்திரிக்கு வந்து நாங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்டருக்கு வந்து ஒரு லிட்டர் அப்படின்ற ரேட்டில் வந்து கொடுப்போம். ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து 5 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் வந்து மார்க்கெட் ரேட் இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படி கணக்கு பண்ணோம்னா 5000 லிட்டர் சம்புக்கு 5 ரூபான்னு போடும்போது 25000 ரூபாய் நம்மளுக்கு வந்து லேபர் ரேட் வருது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சம்புக்கு உண்டான தனித்தனி காஸ்ட்டை வந்து சொல்லிட்டேன். இப்போ மொத்தமாக இந்த சம்புக்கான செலவு பார்த்தீங்கன்னா 76350 ரூபாய். ஸோ அடுத்து இதில் நம்ம கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் வந்து 15% சேர்க்கணும், 11453 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 87803 ரூபாய் இந்த 5000 லிட்டர் சம்புக்கான மொத்த செலவு. ஸோ இதை வந்து நம்ம லிட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோன்னா 17 ரூபாய் 56 காசு வருது. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 17 ரூபாய் 17 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸும் மார்க்கெட் ரேட் படி வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் சம்புக்குண்டான டோட்டல் காஸ்ட் பிரேக்கப். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த சம்புக்கு பார்த்தீங்கன்னா போன சம்புக்கு சொன்ன மாதிரி அதே மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும், செங்கல் மட்டும் அடிஷ்னலாக தேவைப்படும். ஏன்னா அதில் நம்ம பிரிக் ஒர்க் கட்டுறோம் இல்லையா. ஸோ செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல குவாலிட்டி செங்கல் தான் வாங்கணும், ஏன்னா அண்டர் கிரவுண்டில் சம்பு வாட்டர் லீக்கேஜ் எதுவும் வரக்கூடாது. ஸோ நல்ல குவாலிட்டி ஒரு ஒயர் கட் செங்கல் அப்படி போடுறோம்னா ஒரு 9 ரூபாய் ஒரு கல் வரும். இந்த சம்பு சைஸ் அதான் 5000 லிட்டரு, 5 அடி நீளம், 5 அடி அகலம், 8 அடி ஆகும். இந்த சம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய 1200 செங்கல் தேவைப்படும். ஒரு செங்கல் 9 ரூபா நம்ம கனெக்ட் பண்ணும்போது 10800 ரூபாய் செங்கலோட செலவு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காங்கிரீட் வருது. ஸோ இந்த சம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக 8 இன்ச்சும் காங்கிரீட் போட போகிறதுல பாதி தான் போட போகிறோம், அதாவது 4 இன்ச் தான் காங்கிரீட் போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்து காங்கிரீட்டோட செலவு குறையுது. இதுக்காகிற காங்கிரீட்டோட செலவு பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. ஸோ போன சம்பு கேட்டகரியில் நான் சொல்லியிருந்தது டபுள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதில் வந்து சிங்கிள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு சைடு வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்டீலும் நம்மளுக்கு வந்து குறையுது. 3500 ரூபாய் நம்மளுக்கு வந்து இந்த சம்புக்காகிற ஸ்டீலோட செலவு. மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். வாட்டர் ப்ரூஃபிங்கும் இதுக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே 10500 ரூபாய் தான் வரும். பிளாஸ்டிங் ஏரியாவும் அதே 210 ஸ்கொயர் ஃபீட் தான், நம்மளுக்கு அதுலேயும் எந்த சேஞ்ச் இல்லை. பிளாஸ்டிங்கோட செலவு வந்து 3150 ரூபாய் தான், பிளாஸ்டிங்கோட மெட்டீரியல் செலவும். லேபர் காஸ்ட் கொஞ்சம் மாறும், ஏன்னா அதில் வந்து டபுள் சைடு ஷட்டரிங் ஒர்க் பண்ணி காங்கிரீட் போடுறாங்க, இதில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணி கம்பி கட்டி காங்கிரீட் போடுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து 6 ரூபாய் பர் லிட்டர் அப்படின்றது மார்க்கெட் ரேட் இன்னைக்கு சென்னையில். ஸோ அந்த ரேட் தான் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சம்பு வந்து 5000 லிட்டர் பண்ணுறதுக்கு வந்து 30000 ரூபாய் வந்து லேபர் ரேட் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து காஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் மெத்தட் செங்கல் கட்டி காங்கிரீட் போடுற சம்போட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 73000 வருது. ஸோ இப்போ கான்ட்ராக்டரோட வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11092 ரூபாய் வருதும், 15%. ஸோ இது டோட்டல் வந்து 85000 ரூபாய் வருது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து லிட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா 5000 லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 17 ரூபாய் 1 காசு அந்த மாதிரி வருது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது வந்து 17 ரூபாய் வரும். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்டரோட ரேட்டாக இருக்கும் சம்புக்கு வந்து பண்ணுறது. ஸோ போன சம்புக்கும் இந்த சம்புக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 1 லிட்டருக்கு வந்து 1 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இதில் எந்த மெத்தட் ஆஃப் சம்பு வந்து நல்லது அப்படின்னு கேட்டால் வந்து சொல்கிறது கஷ்டம். ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு சாயலுக்கும் நம்மளுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். பட் ரெண்டுமே வந்து அக்செப்டபிள் மெத்தட் தான், ரெண்டுமே பண்ணலாம். பட் ஃபுல் காங்கிரீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஏன்னா 8 இன்ச் திக்னஸ் காங்கிரீட்ன்றப்போ அது வழியாக தண்ணி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி வெளியேருந்து வந்து எர்த் ப்ரெஷர் ஏதோ ஒன்று கொடுத்து அதை உடையிறதும் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸோட காஸ்ட் வந்து இந்த இடத்துலையுமே சேர்க்கல. ஸோ டைல்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 5000 லிட்டர் சம்புக்கு வந்து நம்மளுக்கு டைல்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 185 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ எங்கெல்லாம் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு டைல்ஸ் வரும். ஸோ பிளாஸ்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா 210 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. இதில் வந்து டைல்ஸோட ஏரியா வந்து கொஞ்சம் குறையும், ஏன்னா நம்ம வந்து ரூஃப் ஸ்லாபில் வந்து டைல்ஸ் ஓட மாட்டோம். ஸோ டைல்ஸோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 185 ஸ்கொயர் ஃபீட்டு.
ஸோ டைல்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 35 ரூபா டைல்ஸ் நம்ம ஓட்டுறோம். அதுக்கு லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே ஓட்டுற டைல்ஸை விட இது கொஞ்சம் அதிகமாக வரும் லேபர். ஏன்னா அவங்க வந்து அந்த சின்ன ஸ்பேஸில் இறங்கி ஓட்டணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேபர் அதிகமாக கேட்பாங்க. ஸோ லேபர் 25 ரூபா, அதை ஒட்டுறதுக்கு மெட்டீரியல் வந்து அதே 15 ரூபா தான். ஸோ மொத்தமாக இந்த 185 ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸுக்கு ஆகிற காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 13,875 ரூபா. ஸோ இதை கடைசியாக தனியாக சொல்கிறேன்னா, இது வந்து நிறையா பேர் ஆப்ஷனலாக வச்சுருப்பாங்க. ஸோ டைல்ஸ் வேணும் வேணான்றது, அதனால் தனியாக வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சில மெத்தட்ஸ் வந்து மற்றவங்க பண்ணுறாங்க, அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, அது அக்செப்டபுளும் இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிலங்க சம்பு கட்டும் போது ஃபுல்லாகவே வந்து செங்கல்லையே கட்டிடுவாங்க, 4.5 இன்ச்சு செங்கலோ இல்லை 9 இன்ச்சு செங்கலோ கட்டி பூசி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஏன் அக்செப்டபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்பு கட்டுறதோட மெயின் பர்பஸ் வந்து தண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம், உள்ளே இருக்க தண்ணி வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்க தண்ணி உள்ளே வரக்கூடாது. ஸோ இதில் நம்ம வெறும் செங்கல் தான் வைக்கிறோம், செங்கல் வந்து தண்ணி உரியக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ செங்கலோ சரி அதுக்கு மேலே போடுற பூசலையும் சரி தண்ணி உரியும். ஸோ நம்ம என்னதான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் உள்ளே இருக்க தண்ணி வெளியே போகும், வெளியே இருக்க தண்ணி உள்ளே வரும். ஸோ இது வந்து அக்செப்டபிள் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எர்த்து ப்ரெஷர் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் வந்து எர்த்து ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டு கூறாடும் போது பூமி வந்து அமுங்கும். ஸோ இது அமுங்கும் போது அந்த சம்பம் வந்து 4 சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு சின்னதாக ஒரு கிராக் ஃபார்ம் ஆனால் கூட நம்ம தண்ணி வந்து ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒன்ஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, அது அவ்வளோ ஈஸியாக சரி பண்ண முடியாது. ஏன்னா இது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது, மேலே நம்ம ஸ்லாபும் போட்டிருப்போம், ஒரு 2 அடி ஓப்பனிங் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆள் இறங்கி லைட்டு பிடிச்சி எங்கே லீக் ஆகுது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் குழி தோண்டியிருக்காங்க, அந்த மண்ணுக்கு பக்கத்துலேயே வந்து கம்பி வச்சு பிரிக் ஒர்க் பண்ணல, மண்ணுக்கு பக்கத்துலேயே கம்பி வச்சு சுற்றி சிமெண்ட் பால் ஊற்றி அதில் வந்து காங்கிரீட் போடுறாங்க. இதுவும் வந்து செங்கல்ல இருக்க மாதிரி அதே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ காங்கிரீட் வந்து ப்ராப்பரான காம்பாக்ட் ஷேப் இருக்காது, ஏன்னா இந்த குழி தோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த வால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, மேடும் பள்ளமாக இருக்கும். நம்ம காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் முன்ன பின்னே ஜல்லி முன்ன பின்னே அட்ஜஸ்ட் ஆகி தான் உட்காரும். ஸோ ப்ராப்பரான காம்பாக்ஷன் இருக்காது, அதுக்குள்ளே நிறைய கேப்ஸ் இருக்கும், அந்த கேப்ஸ் எல்லாம் தண்ணி லீக் ஆகும். அதே மாதிரி எர்த் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா இந்த காங்கிரீட் வால்லையும் கிராக் விடுறதுக்கு சான்சஸ் அதிகம், அப்படி கிராக் விடுதுன்னா 1 செகண்ட் தண்ணி லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் வந்து காஸ்ட் கட்டிங்காக பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த சம்பு பண்ணுறதுக்கு வந்து 83,000 ரூபா ஆகுது, இந்த சம்பு பண்ணுறதுக்கு ஒரு 50,000, உங்களுக்கு 33,000 ரூபா கண்டிப்பாக இது வந்து குறையும். ஆனால் அந்த 50,000 மொத்தமாக வேஸ்டாக போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய அதிகம். ஏன்னா இப்போ 50,000 நம்மளுக்கு 33,000 ரூபா குறையுது, ஆனால் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா 1 செகண்ட் இந்த மாதிரி விஷயங்களால் தண்ணி லீக்காவது கிராக் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த 50,000 வேஸ்ட்டாக தான் ஆகும், அந்த சம்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை அந்த சம்பை எடுத்துகிட்டு திரும்ப பண்ணுறதுக்கு வந்து அதை விட ரொம்ப அதிகமாகவே செலவாகும். ஸோ அதனால் நம்ம பண்ணும்போது ப்ராப்பரான மெத்தடில் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு அதோடய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதை தான் நாங்களும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து செய்கிறோம். ஸோ வியூவர்ஸ் கேட்டிருந்த மாதிரி சம்போட காஸ்டிங் வந்து இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம், அடுத்து செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் வாலோட காஸ்டிங் வந்து சொல்ல போகிறோம். அதுலேயும் இந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்குது, எதை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இந்த வீடியோ இன்னும் முடியல. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எங்கள் வெப்சைட்டோட லிங்க்கு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கால்குலேட்டர்னு ஒரு ஃப்ரீ டூல் வச்சுருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, வீடுக்கு எவ்வளோ மொத்த பட்ஜெட் ஆகும் அப்படின்றத நீங்கள் அதிலேயே போட்டு பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நீங்களே மென்ஷன் பண்ணிக்கலாம், சம்பு வேணுமா, செப்டிக் டேங்க் வேணுமா, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ காஸ்ட்ன்றது அதுவே உங்களுக்கு சொல்லிவிடும். அந்த ஃப்ரீ டூலை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து செங்கல் வீடு கட்டுறோன்னா அது எவ்வளோ செலவாகுது, அப்புறம் கார் பார்க்கிங் ஏன் கான்ட்ராக்டர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே தான் செவ்வறு இல்லையே நம்மளுக்கு எதுவும் செலவாகாது எதனால் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனையும், அதுக்கு எதனால் செலவாகுதுன்ற டீட்டெயில் பிரேக்கப்பையும் வந்து ஒரு வீடியோவாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.